நெய் வழங்க செய்யறதுக்கு ஒரு கப்பு உருட்டு பொறிகடலை. இதுக்கு நெய் வழங்காக்கு சீனி வந்து அரை கப்பு எடுத்துருக்கு. அரை கப்பு சீனி தேவையான சீனி போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் சீனி கூட போடணுனாலும் போட்டுக்கலாம். இது 50 கிராம் நெய். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சின்ன பிள்ளைங்களுக்கு நல்ல பண்ட மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். 15 நாள் வரனாலும் இது கெடாமல் இருக்கும். இது எப்படி செய்யணும் போதிக்கணும். இதில் சீனி அரை கப்பு சீனி உளவும் போட்டு உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிடுங்க. நான் குறையாதான் செஞ்சு காமிக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, இப்போ அரைக்கிலோ பொறிக்கடலை அப்படின்னு சொன்னால் அரைக்கிலோட கொஞ்சம் ஒரு 100 கிராம் குறைய சீனியை எடுத்துக்கலாம். ஒரு கப்பு பொறிக்கடலை, அரை கப்பு சீனி, 1/4 கப்பேனாலும் நம்ம எடுத்துக்கிடலாம். இல்லை 1 கப்புக்கு 1 கப்புனாலும் எடுக்கலாம். நெய் ஊற்றி பழஞ்சினாலும் அதில் நல்லா இலகி உருண்டை பிடிக்கும். நல்லா பட்டா நல்லா திரிச்சு வச்சுக்கணும். திரிச்சு வச்சுட்டு நெய் சுடும். நெய் சிலவங்க நிறைய நெய்யை பிடிப்பாங்க, சிலவங்க லேசாக நெய் ஊட்டினாலும் இல்லை இறுக்கி பிடிக்கலாம். நெய்யை உருக்கி விடுவோம். இந்த பொறிக்கடலை மாவுக்கு வந்து ஏலக்காயோ முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு இந்த பருப்பு இதெல்லாம் போடக்கூடாது. போட்டால் 15 நாள் 20 நாள் இந்த உருண்டை கெட்டு போயிடும். அதனால் வெறும் சீனி பொறிக்கடலை நெய் நெய்யை நல்லா ஹீட்டாக உருக்கி விடணும். நெய் நல்லா நல்லா சூடாக நல்லா சூடாக ஊற்றிவிட்டு அப்படியே அடுப்பு நல்லா நெய் நல்லா சூடாயிட்டு இப்படி ஊற்றுனா நல்லா பொறு பொறு பொறுன்னு வரணும். அவளுடைய சூட்டில் இந்த உருண்டை பிடிக்கணும். எவ்வளோ நெய்னாலும் நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப நெய் வேண்டாம். இந்த பொறு பொறுன்னு இருக்குல்ல, இப்படி வரும்போது அவ்வளோ சூடுக்கு நெய்யை சூடுபடுத்தணும். சூடுபடுத்தி கிண்டி விடும். நெய் காணாட்டா அப்புறம் போட்டுக்கலாம். இதில் முந்தி பருப்பு பாதாம் பருப்பு எந்த பருப்புகளும் ஏலக்காய் இதெல்லாம் சேர்க்கவே கூடாது. வெறும் பொறிக்கடலை சீனி இந்த மாவு நெய் இருபது நாள்னாலும் கெட்டு போகாது. அப்படியே டப்பாவில் உருண்டை பிடிச்சி அடுக்கி வச்சுக்கிட்டோம்னா பசங்களுக்கு அப்பப்போ 1-2 எடுத்து கொடுத்தா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுவிடும். நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நல்லா பிடிச்சிக்கணும். இப்படி ஒன்று போல் கையை விட்டு இந்த சூடாக இருக்கும்போதே நல்லா விரையக்கூடும். அது சீனி பாவு அப்படியே இலகி பொறிகளோட சேர்ந்துடும். நான் கொஞ்சம் நெய் நிறையாவே தான் விட்டுருக்கேன். சிலவங்க டால்டா இதெல்லாம் சேர்ப்பாங்க. டால்டாலாம் இல்லை, சுத்தமான பசு நெய் தான். பொடி உருண்டையாக வேணுன்னா பொடி உருண்டையாக பிடிச்சிக்கலாம். பெரிய உருண்டையாக வேணுன்னா பெரிய உருண்டையாக பிடிச்சிக்கலாம். நம்ம ஜாய்ஸ். பசங்களுக்கு ஸ்கூல் போயிட்டு வந்ததும் பிடிச்சி உடனே நாளும் கொடுக்கலாம். இப்படி சூட்டோடு நல்லா இறுக்கி பிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் உதிராது.